எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேட், கொக்கோபிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கும் மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் கீரை வீடியோங்க. கீரை அப்படின்னாவே இப்போ ஸ்கின்னுக்கு தனியாக நம்ம பொன்னாங்கண்ணி அப்படின்னு சாப்பிடுவோம். இதே வயிற்று புண்ணாக இருந்தது அப்படின்னா மணத்தக்காளி கீரை சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் மல்டி விட்டமின்ஸ் கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தவசி கீரை, மல்டி விட்டமின் கீரை இந்த மாதிரி நேமில் சொல்லுவாங்க. தவசி கீரையோட பூக்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. கீரை அப்படின்னாவே லைட்டாக ஒரு கசப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைகள் வந்து முகம் சுளிப்பாங்க. இந்த தவசி கீரையில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஏன்னா இது லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம கேரட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கீரை லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இந்த கீரையை நம்ம வந்து பச்சையாகவே சாப்பிட முடியும். கொத்தமல்லி இலை, இந்த லெட்யூஸ் இதெல்லாம் நம்ம எப்படி சாலட்டில் வந்து பச்சையாகவே ஆட் பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த தவசி கீரையும் பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். இந்த கீரையில் பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா இலைகளோட அடியில் தாங்க வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி பூக்களாக வரும். இதில் காய்கள் கூட காய்க்கும். அது பார்க்குறதுக்கு குட்டி அரைநெல்லிக்காய் மாதிரியே இருக்கும். இந்த தவசி கீரையோட இலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு அரைநெல்லிக்காய் மரத்தில் இருக்கிற இலைகள் மாதிரியே தெரியுங்க. விதைகள் போட்டு வர்றதை விட ஸ்டெம் கட்டிங்கில் ரொம்ப ஈஸியாகவே வளருது இந்த தவசை கீரை. இதனுடைய பூக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட கலரும் பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தரை தோட்டத்துலேயும் வைக்கலாம், மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாங்க. மாடி தோட்டத்தில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 20 லிட்டர் கேன் அப்படி இல்லைன்னா 15x15 சைஸ் க்ரோ பேக் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சின்ன சைஸ் இப்போ ஒரு 12x12 சைஸ் க்ரோ பேக்கில் வச்சாலும் அழகாக வளரும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு உண்டான கீரை நிறைய வேணும் அப்படிங்கும் போது கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் சொல்கிறது 15x15 சைஸ் அந்த மாதிரியான க்ரோ பேக் சைஸில் வச்சிங்க அப்படின்னா நிறைய கீரைகள் கிடைக்கும். ஒன்ஸ் மாடி தோட்டத்தில் வச்சிங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வருடக்கணக்கில் வந்து பலன் கொடுக்குற மாதிரியான செடிகளும் நீங்கள் பார்த்து வைக்கலாங்க. முருங்கைக்கீரை, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தவசி கீரை, மாயன் கீரை, தூதுவளை கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரைகளை நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கும்போது கண்டினியூஸாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. மாடி தோட்டத்தில் எந்நேரமும் உங்களுக்கு ஒரு 4-5 வகையான கீரைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தவசி கீரைக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு கொக்கோபிட், 1 பங்கு வறுமை கம்போஸ்ட், 1 பங்கு ரெட் சாயில் அல்லது கார்டனிங் சாயில். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உயிர் உரங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணுங்க. நாம் தரையில் வைக்கிறோம் அப்படின்னா அது பாட்டுக்கு தானாகவே வளர்ந்துடுங்க. ஆனால் மாடி தோட்டத்தில் எந்த செடிகள் வச்சாலுமே அந்த செடிகள் நல்லா வளரணும் அப்படின்னா கொஞ்சம் உயிர் உரங்கள் நம்ம வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனோஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது தான் செடி வந்து வேரழுகல் நோய் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நல்ல ஒரு க்ரோத்தும் கிடைக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய காய்கறி செடிகள் வளர்க்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய சில கீரை வகைகளாவது நம்ம மாடி தோட்டத்துலேயோ அல்லது தரை தோட்டத்துலேயோ வளர்க்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகள் நாமளே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. தவசி கீரை பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தரையில் வச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ ஹைட் போனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மாடி தோட்டத்தில் அப்படிங்கும்போது ஒரு 5 அடி அல்லது 6 அடி வரும்போது நீங்கள் ஒடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தான் காற்றுல ஒடிஞ்சு விழுகாமல் இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த ஸ்வீட்டான கீரையை அறிமுகப்படுத்துங்க, அவங்களும் கீரையை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.